ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி நேம் ஃபேமிலி திக்ஸ் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படம் ஒரு ஓப்பன் மேட்டர் மூவி அதனால நீங்கள் தனியாக இருக்கும்போது மட்டும் இந்த படத்தை பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம் இல்லை நம்ம ஹீரோவையும் அவன் தம்பியையும் காட்டுறாங்க அவன் தம்பி ஒரு ஃபோட்டோவை கொண்டு வந்து அவன் அண்ணன் கிட்ட கோபமாக பேசுகிறான் அந்த ஃபோட்டோ என்னன்னா அவன் அண்ணன் அவங்க அப்பா அம்மா வெக்கேஷன் போனதுக்கு அப்புறம் தன்னோட பொண்டாட்டியை இன்னொரு கப்பலோடு சேர்ந்து மாற்றி மா கொண்டாட்டிகளை மாற்றி மாற்றி ஷார்ட் போட்டு விளையாண்டு போனுங்க அந்த ஃபோட்டோவை தான் அவன் தம்பிக்காரன் பார்த்துட்டு கேட்குறான் அவன் தம்பிக்காரன் அவன் அண்ணனை பார்த்து நீ தான் வந்து நான் எப்படி இருக்கணும் நீ தான் எனக்கு ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி அவன் அண்ணனை திட்டிட்டு அங்கேருந்து போகிறான் அவன் அண்ணன் எப்படியெல்லாம் மேட்ட பண்ணான் அப்படின்றத நமக்கு சீன காட்டுறாங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த சீன்ஸ் அங்கே அந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அண்ணங்காரன் தன்னோட தம்பியை எப்படி படிக்க கொண்டு வரன்னு சொல்லி யோசிக்கிறான் அப்போ தான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது ஒரு ஸ்ட்ரிப்பர் கேர்லை தன்னோடய தம்பிக்கு அனுப்பி அவனையும் இந்த மாதிரி மாற்றிட்டா ஈவனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறேன் யோசிக்கிறான் அதுக்கப்புறம் ஒரு பொண்ணையும் அவன் ரூம்குள்ளே அனுப்புகிறான் முதல்ல அந்த தம்பிக்காரன் வேண்டாம் வேண்டான்றான் இந்த பொண்ணு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக கட்டுறா மொத்தமாக ட்ரெஸ்ஸாக கட்டினதுக்கப்புறம் அந்த தம்பிக்காரன் அவனோட அவ மூடு அடக்க முடியாமல் அந்த பொண்ணை இழுத்து போட்டு முரட்டுத்தனமாக அங்கேயே குத்து குத்துன்னு குத்துறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட தங்கச்சி அவள் அண்ணிக்கிட்ட செக்ஸை பற்றி பேசுகிறா அப்போ அவள் அண்ணி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கா நானும் ஒன்னனும் ஃபர்ஸ்ட் டைம் படத்துக்கு போயிட்டு வந்தோம் அப்போது நாங்கள் ரெண்டு பேரும் பண்ண அந்த மேட்டர் தான் எங்கள் லைஃப்பில் நான் மறக்கவே முடியாத ஒரு மேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட தங்கச்சிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா அங்கே அவள் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி நம்ம ஹீரோட பொண்ணுகிட்ட அங்கேருந்து போயிடுறா அப்போ படம் ஸ்டார்ட்டிங்கில் இந்த பொண்டாட்டிகளை மாற்றி போட்டாங்கலையா அந்த பொண்டாட்டிக்காரி நம்ம ஹீரோட தங்கச்சிக்கிட்ட வந்து பேசுகிறா பேசிகிட்டு இருந்தவ டக்குன்னு நம்ம ஹீரோட தங்கச்சிக்கு முத்தமும் கொடுத்துட்றா உடனே இவளுக்கும் மூடாகி அங்கேயே இவளுங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஷார்ட் போட்டுக்கிறாளுங்க இங்கே இவங்க ஷார்ட்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் படம் ஸ்டார்டிங்ல அந்த கப்புல்ஸ் வந்தாலையா அந்த மேல் அவன் ஒரு ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கான் அந்த ரூம்குள்ளே ஒரு பொண்ணு வரா அவன் வந்ததும் அவன் இழுத்து போட்டு அவளை தனமாக குத்து குத்துன்னு குத்துறான் குத்தி தன்னோட பாயசத்தையும் ஊற்றிடுறான் அந்த பொண்ணு வெறி அடங்காமல் நம்ம இன்னொரு ரவுண்டு போகலான்னு சொல்லி அவனை துருத்தி துருத்தி மேட்டர் போட அலையிறா இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோவும் அவன் பண்டாட்டியும் ஒரு பெட்டில் படுத்துக்கிட்டு ஜாலியாக பார்த்துக்கிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஹீரோட தம்பியும் அந்த ஸ்ட்ரிப்பர்களும் போகிறாங்க நம்ம ஹீரோட தங்கச்சியும் இன்னொருத்தையும் லெஸ்பின் பண்ணாலையா அவளும் போகிறாங்க இதோட இந்த படம் முடியுது இந்த படத்துக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தை பார்க்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் கை காலுக்கு நடுவில் போகிறத உங்களாலே தடுக்க முடியாது அவ்வளோ அருமையான படம் மேலும் எயிட்டீன் ப்ளஸ் மூவிஸ் வேணும்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் அதில் உங்களுக்கு கிடைக்கும் அதில் உங்களுக்கு எல்லா மூவிஸும் கிடைக்கும் உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் படத்தை பார்த்து அடித்து விளையாடுங்க